ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெமிஜெஸ்லா சேனல். நம் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மூணு வகையான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். சம்மரில் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடும். வாங்க வீடியோ முடிச்சு நீ எடுத்துருக்கேன். இது நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக அரிஞ்சாச்சு. இதை நாலாக கட் பண்ணி முடிஞ்ச அளவு இந்த விதையெல்லாம் எடுத்துக்கலாம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தமாக விதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு ஜூஸ் அடிச்சுக்கலாம். வாங்க, மிக்சியில் தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். இப்போ வாங்க, கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம். ஜூஸ் அடித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வாங்க, ஜூஸ் வடிகட்டியாச்சு. இப்போ வந்து கிளாஸில் ரெண்டு ஐஸ் கியூப் போட்டு ஜூஸை ஊற்றலாம். மூணு ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். இப்போ ஜூஸை ஊற்றிக்கலாம். ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களை ஊற்றலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது தர்பூசணி ஜூஸு. இதை வாங்க குடிச்சு பார்க்கலாம். லெமன் ஊற்றி ஐஸ்கிரீம் போட்டு இது மாதிரி ஒரு தரம் தண்ணியே கலக்கல, தண்ணி கலக்காமல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புதினா லெமன் ஜூஸ் செய்யலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு டம்ளருக்கு இந்த புதினா போதும். ஒரு லெமன் போதும். கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். புதினாவை போட்டுக்கலாம். விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த லெமனை புரிஞ்சிக்கலாம். இது தேவையான அளவு ஜீனி போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு டம்ளருக்கு நாலு ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் ஐஸ் கட்டிலாம் போட்டால் ரெண்டு டம்ளர் வந்துடும். இதை அடிச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு போய் மிக்ஸி அடிச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வாங்க, இது வாயில் திருப்பி திருப்பியாக அந்த புதினா இருக்கிறதுனால வாயில் படும். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இந்த ஐஸ் கியூப் போட்டு பாருங்கள். புதினாவில் ஜூஸ் போட்டால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த சம்மர் சீசனில் இதெல்லாம் போட்டு குடிங்க, ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க். இப்போ லெஸ்ஸி போடலாம். வாங்க, நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோ இல்லை கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஜீனி போட்டுக்கலாம். நான் நல்லா வெயிலுக்கு குளிர்ச்சியான பானங்க போட்டேன். இதை வாங்க, அப்புறம் மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடலாம். ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். எவ்வளோ திக்காக சூப்பராக இருந்தது. குடிச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மூணு ஜூஸையும் வீட்டில் போட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.